ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் போடுற ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அன்பு ஊரில் திருத்த உடம்பு சார். ஓகே, அதை அடிச்சுட்டு நம்ம முஸ்லீமில் எப்பயுமே ஒரு ஃபேமஸான ஒரு கடை இருக்குது, பாட்டியம்மா கடை. சரி, அங்கே சாப்பிட்டு ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு, அப்போ சாப்பிட்டவே நல்லா இருந்துச்சு. சரி, இப்போ போய் சாப்பிட்டு பார்க்கலாம். நான் ஒரு கிளம்பி நம்ம எப்படியாச்சும் இன்னைக்கு அந்த கடையில் சாப்பிட்டேன் வாங்க போனால் அப்படின்ட்டு எல்லோரும் ஒன்று ஜாலியாக கிளம்பி போனோம். ஸோ அப்போதைக்கு தான் நம்ம கிளம்பி கடைக்குள்ளே போனப்போ தான் போய் பார்த்தோம். கடை பார்த்தீங்கன்னா இன்னும் அதே மாதிரியே வீடு மாதிரியே இருக்க ஒரு செட்டப்பில் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நாலஞ்சு சேர் போட்டிருந்தாங்க. போனால் அப்போ தான் இட்லி பேப்பர்லாம் வச்சு இட்லி சுட சுட செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி ஓகே, அவங்கள்ட்ட சொல்லிட்டு சரி நம்மளும் ரெண்டு தோசை வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு போய்ட்டு ஐயாட்ட ரெண்டு தோசையை வாங்கிட்டு போய்ட்டு அம்மாட்ட ரெண்டு வகை சட்னி ஒரு குருமா வாங்கிட்டு போய் உட்காந்து சாப்பிட்லான்னு முடிவு பண்ணிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா அந்த அம்மா பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே பார்சல்லாம் வேறு கட்டி வச்சுருந்தேன். சரி ஓகே, சாப்பிட்லான்னு ஆரம்பிக்கிறப்ப அங்கே உட்காந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அப்போ சாப்பிட்டே நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, இப்போ சாப்பிட்டு அதே மாதிரி டேஸ்ட்டு அதை விட இன்னும் பெட்டராகவே இருந்துச்சு. வெறும் சட்னி சாம்பார் மட்டுமே அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வேறு ஏதாச்சும் உங்கள்கிட்ட முட்டையில் பார்த்தீங்கன்னா சைடிஸும் உங்களுக்கு பண்ணித்தராங்க, அதை வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாடு ஒன்றுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, அதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சுற்ற நேரம் பேசிட்டு இருந்துட்டு அங்கேருந்து டாடா பாய் பே சொல்லிட்டு அழகாக வந்துட்டு முசிறி யாராச்சும் வந்தீங்கன்னா மறக்காம அந்த கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த எல்ஜி ஹாஸ்பிட்டல் போகிற வழியில் தான் இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா